அம்மன் ஒரு வாசத்தோடு அப்படியே சூப்பராக இருக்குங்க. நம்மளோட புட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க, சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம எல்லாம் எங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையலில் வித்தியாசமான முறையில் புட்டு செய்ய போகிறோங்க. அதுவும் இரண்டு விதமான புட்டுங்க. இப்போ இந்த புட்டு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு இனிப்பு புட்டு செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்துட்டு நான் பச்சரிசி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி தெளித்து தெளித்து விட்டு பிசைங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. அதாவது ஈரப்பதமாக இருக்கணும், ஆனால் உதிரி உதிரியாக இருக்கணுங்க. இப்படி கையில் வச்சுட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கணும். இதுதான் பதங்க, இருக்கட்டுங்க. நம்ம வந்து இன்றைக்கி புட்டு வந்து புட்டு குழல்ல செய்யாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் தாங்க செய்ய போகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறது பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இதில் எல்லாமே நெய் தடவிட்டு பார்க்கலாங்க. நம்ம இந்த கப்பில் எல்லாமே நெய் தடவிட்டுங்க. தேங்காய் பூ வந்து தேங்காய் எடுத்து நான் மிக்சியில் போட்டேன். இந்த மாதிரி நல்லா பூவாக அடித்து எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த கப்பில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்திடலாங்க. அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு வந்து சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. மேலேயும் தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க. மாவு வந்துட்டு நீங்கள் அமுத்தி ப்ரெஷ் பண்ணி அமுத்தி விட வேண்டாங்க, லேசாக அப்படியே போட்டு விடுங்க, போதும். பாருங்கள், தேங்காய் பூ சேர்த்தியாச்சு, அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா கப்லேயும் சேர்த்திட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம எல்லா புட்டு மாவுமே வந்துட்டு கப்பில் சேர்த்திட்டேங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுங்க, நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம இடியாப்பம் புளியிற தட்டை வந்து இதில் வச்சிடலாங்க. இதில் வந்துட்டு இந்த கப் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு சின்னதாக ஒரு குட்டி கப்புங்க, இதை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா கப்புமே வச்சு வச்சுங்க, மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு குத்தி பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, இதில் ஒட்டாமல் வந்திருக்குது பாருங்கள். நமக்கு நல்லா வெந்துடுச்சுங்க, எடுத்துடலாங்க. நம்ம கப்பில் செஞ்ச புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க. அப்படியே நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம புட்டை எடுக்கலாங்க. வாவ், சூப்பருங்க. இந்த சர்க்கரையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வந்துட்டு ஒரு கார புட்டு செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிட்டேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்தம் கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சுங்க. 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். அடுத்து 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து 1 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் வந்துட்டு நம்ம வதக்கின வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு திருப்பி கலந்துக்கலாங்க. லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டேங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்துடலாங்க. அந்த தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது டேஸ்ட் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. பார்த்திங்களா, இந்த மாவுமே இப்படி பிடிச்சா இந்த மாதிரி வரணுங்க. இதுதான் இதுக்கு வந்து பக்குவோங்க. இந்த டைமில் நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு பத்தலைனா திருப்பி போட்டுக்கலாங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க.
இந்த மாதிரி ஒரு கப்பில் எண்ணெய் தடவிட்டு வந்துட்டேங்க. இதில் வந்து மாவெல்லாம் சேர்த்திடலாங்க. இந்த மாதிரி இந்த கப்பில் சேர்த்திட்டேங்க. பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. தண்ணி கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இடியாப்பத்தட்டு வந்து இதில் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இந்த கப்பு வந்து இதில் சேர்த்திடலாங்க. மீதி மாவு இருந்ததுங்க, இந்த ரெண்டு கப்பில் வச்சாச்சுங்க. இதையும் சேர்த்து வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. காரப்புட்டு வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க, ஒட்டாமல் வருது பாருங்க. இப்போ எடுத்துடலாங்க. நம்மளோட புட்டு வந்து சர்வ் பண்ணிடலாங்க. வா சூப்பருங்க. நம்மளுடைய காரப்புட்டு வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டு குட்டி தட்டில், குட்டி கப்பில் செஞ்சது, ஒன்று வந்து பெரிய கப்பில் செஞ்சதுங்க. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரெண்டு விதமான புட்டு செஞ்சுருக்குறேங்க. அதாவது காரப்புட்டு, இனிப்பு புட்டுங்க. இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நல்லா சூப்பராக செஞ்சுருக்கேங்க. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம இசரி சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.